எடிஃபிகேஷன் பாசஸ்லிருந்து உங்கள் மனிஷின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸுடைய மதிப்பை எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க முதல்ல கொசைன் சார்பினுடைய வரைபடத்திலிருந்து ஆரம்பிப்போம். மைனஸ் பை பை ரெண்டுலேருந்து ரெண்டு பை வரை இருக்கக்கூடிய வளைவரையை எடுத்துக்குவோம். இந்த வளைவரையை இது போல் ஒரு கிடைமட்ட கோட்டால் நான் வெட்டி பார்க்குறேன். அப்படி வெட்டப்படும் பொழுது மைனஸ் பை பை ரெண்டுலேருந்து ஜீரோ, ஜீரோலேருந்து பை பை ரெண்டு, மூணு பை பை ரெண்டுலேருந்து ரெண்டு பை வரை வெட்டக்கூடிய புள்ளிகளை கவனித்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் தீட்டாவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மதிப்பு தீட்டாவாக இருக்கும். அதே போல் இந்த இடத்துல வெட்டக்கூடிய பகுதி நம்ம என்னவாக இருக்கும்னா ரெண்டு பை மைனஸ் தீட்டாவுடைய மதிப்பாக இருக்கும். இந்த மூன்று இடங்களிலுமே காஸ் உடைய மதிப்பானது ஒரே அளவாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன அந்த முடிவுனா, காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னாலும் காஸ் எக்ஸ்னாலும் சமமாக இருக்குது. அதே போல் காஸ் ஆஃப் ரெண்டு பை மைனஸ் எக்ஸ் என் எக்ஸ் என்பதும் காஸ் எக்ஸ் என்பதும் சமமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோலவே பை பை ரெண்டுலேருந்து மூணு பை பை ரெண்டு வரைக்கும் ஒரு கிடைமட்ட கோட்டை வச்சு வெட்டும் பொழுது வெட்டக்கூடிய புள்ளிகளானது பை மைனஸ் தீட்டாவில் வெட்டக்கூடிய இடமும் பை ப்ளஸ் தீட்டாவில் வெட்டக்கூடிய இடமும் சமமாக இருக்குது. எனவே காஸ் ஆஃப் பை ப்ளஸ் எக்ஸ் என்பது காஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸுக்கு சமம் என நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மூன்று முடிவுகளிலிருந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்னுடைய மதிப்பை நம்ம இப்போது எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா உருவாக்கலாம். என்ன அப்படின்னு பாருங்கள், இது நான்கு கால் பகுதியில் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இப்போ கடிகார சுழற்சியினுடைய எதிர் திசைக்கு எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல் கால் பகுதியாக இருந்ததுன்னா எக்ஸ் ஆனது முதல் கால் பகுதியில் அமையும் பொழுது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்னுடைய மதிப்பு எக்ஸ்ன்னே சொல்லிடலாம். இரண்டாம் கால் பகுதியும் அதுவே தான். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கால் பகுதியிலுமே காஸ் இன்வர்ஸ்னுடைய வீச்சகங்கள் ஆகும், அதாவது ஜீரோ முதல் பை வரை இருக்கக்கூடிய மதிப்புகள். மூன்றாவது கால் பகுதியில் கடிகார சுழற்சிக்கு எதிர் திசையில் இருந்ததுன்னா எக்ஸ் என்பது மூன்றாம் கால் பகுதியில் இருக்கும்போது டூ பை மைனஸ் எக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சோம்னாலே போதுமானதாக இருக்கும். நான்காம் கால் பகுதிக்கும் அதுவே தான். ஒருவேளை கடிகார சுழற்சியினுடைய திசையில் இருந்ததுன்னா அப்போ நமக்கு இங்கே டூ பை மைனஸ் எக்ஸ் வராது, அப்போ என்ன கிடைக்கும்னா மைனஸ் எக்ஸ் வரும். இதை நினைவில் நிறுத்திட்டிங்கன்னா நம்ம எளிமையாக ஒரு மதிப்புன்னு வினாக்களில் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பயிற்சியினுடைய நாலு புள்ளி ரெண்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கேள்வியை தீர்வு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை ஆறு என்பது நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை ஆறு என இருப்பதற்கான காரணத்தை கூறுதுன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து சமம் இல்லை. அதற்குரிய காரணம் என்னென்னா மைனஸ் பை பை ஆறு என்பது ஜீரோ கம்மா பை ஆன காஸினுடைய காஸ் இன்வர்ஸ்னுடைய வீச்சகத்தில் அமையலை. ஆக இது அந்த வீச்சகத்தில் அமையக்கூடிய மதிப்பாக நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்பதும் எக்ஸ் என்பதும் சமமான மதிப்புகளை தரும் அப்படின்னு. எனவே காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை ஆறுனாலும் காஸ் ஃபைவ் பை ஆறுனாலும் ஒரே மதிப்பு தான். ஆக இதை எப்படி நம்ம எழுதலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் சமம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதலாம். இப்போ ஃபைவ் பை ஆறு என்பது நமக்கு இந்த வீச்சகத்தில் அமைவதனால இதனுடைய மதிப்பானது எவ்வளோ கிடச்சிருது, பை பை ஆறுன்னு கிடச்சிருது. முதல் கால் பகுதிக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், எக்ஸ்னா எக்ஸ்னே வரும், அதுதான் இங்கே விடை. இது போலவே ஐந்தாவது கேள்வி மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை ஏழு காஸ் பை பை பதினேழு மைனஸ் சைன் பை பை ஏழு சைன் பை பை பதினேழுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நினைவு வரணும், அதாவது இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்ற வடிவத்தில் இருக்குது. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லலாம். ஆக இதை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை பை ஏழு கூட்டல் பை பை பதினேழுன்னு எழுதலாம். இப்போ நம்ம பகுதிகள் வேற வேறையாக இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். எனவே பதினேழு பை ப்ளஸ் ஏழு பைன்னு இங்கே வரும், வகுத்தல் ஏழு பெருக்கள் பதினேழு இல்லைங்களா, எழுபது ஏழு நாற்பத்தொம்போது, எனவே நூற்றி பத்தொன்பது என்ற விடை கிடைக்கிறது. இப்போ அதை நம்ம அப்படியே கூட்டும் பொழுது காஸ் இருபத்தி நாலு பை பை நூற்றி பத்தொம்போதுன்னு வருது. இது ஒரு தகு பின்னம், இருபத்தி நாலுங்கில் நூற்றி பத்தொம்போதுன்றது ஒரு தகு பின்னம். அப்போ நிச்சயமாக இது வந்து முதல் கால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோணம்னு நம்ம முடிவெடுத்துடலாம். ஆகையால் கண்டிப்பாக இதனுடைய மதிப்பு எவ்வளோக்கு சமமாக இருக்குன்னா இருபத்தி நாலு பை பை நூற்றி பத்தொன்பதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிடலாம். மிக எளிமையாக இந்த ரெண்டு கணக்குகளும் தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம். இது போலவே மற்ற கணக்குகளும் உங்களால் எளிமையாக தீர்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். தேங்க்யூ.